என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவுக்கு நாம கொடுக்கிற ஒரு ஒரு தொகுதியும் திமுகவுக்கு கொடுக்கிற தொகுதி தான்னு அதிமுகவுடைய நிர்வாகிகளே பேசிக்கிட்டு தகவல் வெளியாச்சு. ஆனா இப்போ கடுமையான களப்பணி, கட்டுப்பாடு, கட்டுக்கடங்காம வெளியிடுற பணம் அப்படின்ட்டு பல விஷயங்களையும் சேர்த்து பாஜக இந்த முறை தமிழக சட்டமன்றத்துல கண்டிப்பா பாதம் பதிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சியினருக்கே ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது வெளியாகிற கருத்து கணிப்புகள்ல பாஜகவுக்கு ஒரு 4-5 இடமாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் அதிகமா வெளியாகிறதால அந்த கட்சியினருக்கு அது மேலும் ஒரு உற்சாகத்தை தான் கொடுத்திருக்கு. அதனால இந்த எண்ணிக்கையை எப்படியாவது தொடர்ந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமிதால இருந்து நரேந்திர மோடி வரையே சின்ன சின்ன இடங்களுக்கும் போய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தமிழகத்துல இருக்கிற கிராம கிராமமா போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு 60,000 பேர் கொண்ட பரிவார படை ஒண்ணு. இந்த தகவல் நமக்கே ஒரு ஆச்சரியமான தகவலா தான் இருந்துச்சு. அதனால இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த தகவலோட திசையை பார்த்து போனோம். அப்போ நமக்கு இந்த பரிவார படையோட இலக்கு நமக்கு இன்னும் முழுசா தெரிஞ்சிருக்கு. இந்த பரிவார படையோட பத்தி நல்லா தெரிஞ்ச பாரதிய ஜனதா நிர்வாகிகள் சில பேர்கிட்ட கேட்டோம். அவங்க நம்ம கிட்ட பேசும்போது, ஆமா உங்களுக்கு வந்து தகவல் உண்மைதான், RSS, சங் பரிவார், விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள்ல முழு நேர ஊழியர்களா இருக்கிற 60,000 பேர் தமிழகத்துல இப்ப களமிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வெறும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேச தெரிஞ்ச தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சேர்ந்தவங்க எல்லாம் இந்த இதுல களமிறக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த 60,000 பேரும் தமிழகத்துல இருக்கிற பல பகுதிகளுக்கு பிரிச்சு விடப்பட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா பாரதிய ஜனதா இருக்கிற தொகுதிகளுக்கு இவங்க அதிக அளவுல அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்களோட பிரச்சார பாணி பிஜேபியோட பிரச்சார பாணியில இருந்து முற்றிலுமா வேறுபட்டதா இருக்கு. இவங்க ஒரு ஒரு வீடா போய் அப்ரோச் பண்ணி அங்கதான் வந்து பேச தொடங்குவாங்க. அந்த வீட்டுல எந்த மொழி பேசுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு, தெலுங்குவா, கன்னடமா, தமிழா, மலையாளமா அப்படின்னு பாத்துட்டு அந்தந்த மொழி தெரிஞ்சவங்க அந்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க நேரடியா அரசியலை பத்தி பேச ஆரம்பிக்காம ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்களுக்கு எந்த மாதிரியான நல்லதை செஞ்சிருக்கு அப்படிங்கறத எடுத்துரைக்க ஆரம்பிப்பாங்க. ராமர் கோவில் கட்டுறத பத்தி பூரி போட பேசுவாங்க. இந்துக்களோட நலன் பற்றியும் இந்துக்கள் ஏன் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதோட அவசியத்தையும் விளக்குவாங்க. கடைசி வரைய பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமத்திலேயே ஏதாவது ஒரு திண்ணையிலயோ இல்ல கோவிலையோ தங்கிப்பாங்க. இப்படிதான் அவங்களோட பிரச்சார முறை இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 4 வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 2,500,000 மக்களை அவங்க தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சந்திக்கிறதுல 50 பேரோட மனசு மாறினாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த தேர்தல இலக்கா வச்சு இவங்க வேலை செய்யல. தேர்தலுக்கு பிறகும் நிறைய வேலைகள் அவங்க பார்க்க போறதா சொல்றாங்க. தமிழகம் முழுக்க இந்துக்களோட வாக்கு வங்கியை உருவாக்குறது தான் இந்த பரிவார படையோட ஒரே திட்டம். சமீபத்துல கூட அரவக்குறிச்சியில பாஜக சார்பா போட்டியிட்ட அண்ணாமலைய பள்ளப்பட்டி பகுதிக்குள்ள விட மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஜமாத் அறிவிச்சது. இதனால டென்ஷனான அண்ணாமலை பேட்டி கொடுக்கும் பொழுது, பள்ளப்பட்டி ஒண்ணு பாகிஸ்தான் இல்ல, என்னோட பிரச்சார வாகனம் கண்டிப்பா அங்க போகும்னு பேச அது பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுக்கு பிறகு ஜமாத் இந்த எந்த கட்சியினரோட பிரச்சார வாகனமா இருந்தாலும் உள்ள வரலான்னு அறிவிச்சது. இந்த அறிவிப்பு தான் அங்க இருக்கிற இந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்கு. முன்னாடி அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. ஆனா இப்போ அதுக்கு சம்பவங்களுக்கு பிறகு அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்த பரிவார பட அங்கங்க செஞ்சு வச்சிருக்கிற களப்பணியும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம், இதுக்கு எங்களோட பரிவார படையோட பணிகள் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்ட பேசும் நிர்வாகிகள். அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு பாக்குற தமிழகத்துல இது போன்ற முயற்சிகள் இதுக்கு முன்னாடியும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க பலரும். ஆனா தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அதிகாரத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு, சமூக ஊடகங்களோட தாக்கம்னு பல முனைகள்ல இருந்தும் தாக்குதல் நடத்தப்படும் போது
எப்படிப்பட்ட கட்டமைப்பா இருந்தாலும் கொஞ்சம் அசைஞ்சுதான் போகும். ஆனாலும் சித்தாந்த ரீதியா தமிழகத்தை மாத்துறது சின்னதொரு கால இடைவெளியில கண்டிப்பா நடந்துராது அப்படிங்கிறது திராவிட இயக்க சிந்தனையாளர்களோட கருத்தா இருக்கு. ஆனா தடம் மாறுமா தமிழகம், தகர்க்கப்படுமா இந்த மாநிலத்தோட தனித்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என் உயிரின் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம்.